அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்எஸ் உஷா நந்தினி, சுதா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், ஷாய்பாபா காலனி, கோயம்புத்தூர். இனியவை என்ற நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பெண்கள் சார்ந்த ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துக்கிட்டே வரோம். அந்த வகையில் நம்ம இனிமே பார்க்கக்கூடியது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு வயதில் இருக்கக்கூடிய பெண்களும் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை ஒவ்வொரு நாளும் பார்க்க போகிறோம். அந்த வகையில் இன்னைக்கு இந்த 7 முதல் 12 வயதுள்ள குழந்தைகளை எப்படி நம்ம கவனிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் யூஸ்வலாக என்கிட்ட வரக்கூடிய இளம் தம்பதியினருக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, என் பெண் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அவளை நான் இப்படியெல்லாம் வளர்த்தணும், இவ்வளோ நான் வந்து அவளுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கணும். ஏன்னா இன்றைக்கி நான் அதெல்லாம் பார்க்குறேன், டாக்டர் நாங்கள் வந்து ஒயிட் சுகர்ஸ் யூஸ் பண்ணுறதில்ல, மைதா சம்பந்தமான உணவுகள் எங்கள் பெண் குழந்தைகளுக்கு நாங்கள் கொடுக்கறதில்ல, அதே மாதிரி அவங்களுக்கு வந்து உணவில் சிறுதானியங்கள் அதிகமாக சேர்த்தி கொடுக்கக்கூடிய ஹேபிட்டை கொண்டு வந்திருக்கோம், ஃப்ரைட் ஸ்நாக்ஸ் எல்லாம் நாங்கள் கொடுக்கறதில்ல இப்படின்னு சொல்லி நிறைய இளம் தாய்மார்கள் என்கிட்ட சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலுமே, பெண் குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் நம்ம எப்போ கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, உங்களுடைய குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு கருவாக அது உருவெடுக்கும் பொழுதே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க. ஏன்னா ஒரு தாய் தன்னுடைய குழந்தைய தாங்கக்கூடிய ஒரு பருவத்திலையும், ஒரு தந்தை தன்னுடைய குழந்தையை உருவாக்கக்கூடிய பருவத்திலையும் இருக்கும் பொழுது அந்த தாயினுடைய ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம், தந்தையினுடைய ஆரோக்கியமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்கள் ரெண்டு பேத்தோட 50-50% ஜீன் இம்ப்ரெஷன் தான் ஒரு கருவாக மாறப்போகுது. சப்போஸ் தாய்க்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ், உடல் ரொம்ப ஒபீஸாக இருக்காங்க, ரொம்ப கோவப்படுவாங்க, ரொம்ப எரிச்சல் படுவாங்க, இந்த கண்டிஷனில் அவங்க குரோமோசோம் அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆனாலோ, இல்லை தந்தை ரொம்ப கோவமாக இருப்பார், ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பார், பகல் நைட் ஃபுல்லாக வேலை பார்ப்பார், சரியாக தூக்கம் இல்லாமல் இருப்பார், ரொம்ப ப்ரெஷரில் எப்போ பார்த்தாலும் கோவப்படுவார், இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கும் பொழுது ஒரு 50% குரோமோசோமும் டிரான்ஸ்ஃபர் ஆகி ஒரு கருவாக அது உருவெடுக்கும் பொழுது அத்தனை இம்ப்ரெஷனையும் தாங்கிக்கிட்டு தான் அந்த குழந்தை வெளியே வரும். அப்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன தான் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் கவனம் செலுத்தினாலும் அதனோட ஆரோக்கியத்துக்கு பின்னாடி லைஃப் டைம் நீங்கள் ஓடுற மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடியே உங்களுடைய ஹார்மோன்ஸை நீங்கள் ரெகுலேட் பண்ணிவிட்டு, தந்தையாக இருக்கக்கூடியவது அவருடைய லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணிக்கிட்டு, அம்மாவாக இருக்கக்கூடியவங்க அவங்க ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணினதுக்கப்புறம் ஒரு குழந்தை பாக்கியம் உருவாகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் நீங்கள் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் கவனமே செலுத்தலைன்னா கூட அந்த குழந்தை நிச்சயமாக ஆரோக்கியமாக தான் இருக்கும். இதுதான் நம்ம பாட்டி தாத்தா எல்லாம் ஆரோக்கியமாக இருந்ததுக்கான முக்கியமான காரணம். ஸோ இதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். அப்படி பிறந்த குழந்தைகள் இன்றைக்கி 7 வயதுலேருந்து சந்திக்கக்கூடிய பிரச்சனையில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏர்லி மெனார்க், ரொம்ப சிறு வயதிலேயே வந்து பருவத்துக்கு வர்றது. இதை நான் நிறைய பார்க்குறேன் இன்றைக்கி காலகட்டத்தில். இன்னும் அதிகமாக சொல்லப்போனால், நம்மளுடைய குழந்தைகளுக்கு ஒரு 9 வயது குழந்தைக்கு மார்பகத்தில் பால் சுரப்பு ஏற்படுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுவே உங்களுக்கெல்லாம் ஆச்சரியத்தை தரக்கூடிய விஷயமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்க்கும் பொழுது மருத்துவர்களாக எங்களுக்கு கண்டிப்பாக இதை வந்து நம்ம எஜுகேட் பண்ணி கொண்டு போகணும், நம்மளுடைய பெண் குழந்தைகளுடைய சந்ததியை நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் இருக்கிறதுனால, 7 வயது முதல் 12 வயது வரை இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய உணவில் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சிக்கன் கண்டிப்பாக கொடுக்காதீங்க. அதே மாதிரி பாக்கெட் பால் முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துடுங்க. அதே மாதிரி இன்னைக்கு பெண் குழந்தைகளை நம்ம ஓடி ஆடி விளையாட விடுறோமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அது கிடையவே கிடையாது. அதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைகளுக்கு ஆட்டோமேட்டிக்காக இடுப்பு வயிறு பகுதியில் ஃபேட் சேர்ந்து இன்றைக்கி எவ்வளோ சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி அதுக்கு ஒரு குட்டி தொப்பை இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இன்றைக்கி உருவாகிக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க கழுத்தில் ஒரு கருந்திட்டுகள் சின்ன வயசுலேயே 7 வயசு 8 வயசுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு கருந்திட்டு ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரி பெண் குழந்தைகளுக்கு 8 வயசுலேயே வந்து பிரெஸ்ட்டு வந்து ஃபார்ம் ஆகிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதே மாதிரி சின்ன குழந்தைக்கே வந்து ஒயிட் டிஸ்சார்ஜஸும் பார்க்க முடியுது. இந்த மாதிரியெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது இல்லைங்களா? இதுக்கான காரணம் என்னென்னா, ரெண்டே விஷயம் தான், நம்ம கொடுக்கக்கூடிய உணவு, நம்மளுடைய லைஃப் ஸ்டைல். இந்த ரெண்டு விஷயத்தை நம்ம பெண் குழந்தைகளுக்கு சொல்லித்தரணும். ஏன்னா எனக்கு கிடைக்காததெல்லாம் என் பெண் குழந்தைக்கு நான் வாங்கி வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறதே முதல்ல இன்றைக்கி தாய்மார்கள்
தந்தைமார்கள் பண்ணக்கூடிய பெரும் தப்பாக இருக்குது. ஸோ நீங்கள் ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் வாங்கி கொடுக்கறது உங்கள் பெண் குழந்தைகளுக்கு ஆரோக்கியம் கிடையாது. நீங்கள் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வாங்கி கொடுக்கறது உங்கள் பெண் குழந்தைகளுக்கு ஆரோக்கியம் கிடையாது. சாண்ட்விச்சஸோ இல்லை உங்களுக்கு பீஸாவோ, இதுதான் நம்ம இன்றைக்கி நம்மளுடைய நாகரீகம்னு நினச்சி குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்கறது தான் அவங்களுக்கு பின்னாடி அவங்கள கருப்பையை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்குமே மைதா சார்ந்த உணவுகள், ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ண ஐட்டம்ஸு, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னார் டெய்லி பார் சாக்லேட்ஸ் வாங்கி கொடுக்கறது, பால் கொடுக்கறது, சிக்கன் அதிகமாக ஃப்ரை பண்ண சிக்கன்ஸ் அதிகமாக கொடுக்கறது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். அதுவே வந்து உங்கள் பெண் குழந்தைகளுடைய அடுத்த பருவ காலம் முழுவதும் அவங்கள வந்து காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். நிச்சயமாக இந்த 7 முதல் 12 வயது இருக்கக்கூடிய குழந்தைகள் நல்லா ஓடி ஆடி விளையாடணும், ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கணும். அதுக்கு நான் ஒரு சின்ன டிப் சொல்கிறேன். எந்த வயது குழந்தையாக இருந்தாலும் சரி, 7 முதல் 12 வயது வரையும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து கருவேப்பிலை பொடி ரெகுலராக கொடுத்துட்டு வாங்க. ஏன்னா இந்த வயதில் தான் அவங்க எலும்புகளை வலுப்படுத்தக்கூடிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். ஸோ இடுப்பு எலும்புலேருந்து அவங்க மூட்டு எலும்புகள் எல்லாமே வலுப்படணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கு இந்த கருவேப்பிலை பொடி ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். கருவேப்பிலை ஒரு 100 கிராம் அளவு எடுத்து நீங்கள் நிழலில் நல்லா காய போட்டுருங்க. அதுக்கப்புறம் அதை நல்லா மிக்சியில் அரைச்சி பொடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அது கூட கருப்பு உளுந்து, ஏன்னா தோலில் தான், உளுந்தோடைய தோலில் தான் அவ்வளோ கால்சியம் சத்துக்கள் இருக்குது, அவ்வளோ கனிமப் பொருட்கள் அடங்கியிருக்கு. அது நம்மளுடைய பெண் குழந்தைகளுடைய எலும்புகளுக்கு வலு கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அதனால் கருப்பு உளுந்து ஒரு 25 கிராம் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு மிளகு சேர்த்துக்கோங்க, உப்பு சேர்த்துக்கோங்க, ஒரு சின்ன கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் தனித்தனியாக லைட்டாக வறுத்துட்டு எல்லாத்தையும் மிக்சியில் சேர்த்து நல்லா அரைச்சிடுங்க. கூட கொஞ்சம் சீரகமும் சேர்த்துக்கோங்க. இதை தனியாக அரைச்சதுக்கப்புறம் ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க கருவேப்பிலை பொடியோடு கலந்து வச்சுக்கோங்க. இது ஒரு 15 நாள் வரைக்கும் நம்ம பெண் குழந்தைகளுக்கு பயன்படுத்தலாம். இதை வந்து பெண் குழந்தைகளுக்கு மதியானம் லஞ்ச் பாக்ஸில் நீங்கள் பேக் பண்ணி அனுப்பினாலும் சரி, இல்லை வீட்டில் சாப்பிட்டாலும் சரி, ஒரு சின்ன கவளை சாதத்தில் இந்த பொடி ஒரு ஸ்பூன் போட்டு ஒரு அரை ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு பெரட்டி ஃபஸ்ட் இதை தான் சாப்பிட்ணும். அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய ரெகுலர் ஃபுட்ஸ் எடுத்துக்கணும். இந்த மாதிரி நம்ம பழக்கிட்டு வந்தோன்னு சொன்னாலே நிச்சயமாக அந்த பெண் குழந்தைகளுடைய இடுப்பு எலும்புகளும் மூட்டுகளும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அதே மாதிரி அவங்களுடைய பருவகாலம் முழுவதும் ரீப்ரொடக்டிவ் ஸ்டேஜ் ஃபுல்லாகவே அவங்கள ஆரோக்கியமாக நம்மளால் பார்த்துக்க முடியும். ஏன்னா அவங்க தானே நம்மளுடைய வருங்கால சந்ததியை உருவாக்க போகிறாங்க. அந்த கவனம் நமக்கு தேவை. ஸோ இதே மாதிரி இன்னொரு மருத்துவ குறிப்போடு நான் அவங்கள சந்திக்கிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.